ஹே கைஸ், நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு எடிட்டிங் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வேறு தான் வேகாஸ் ப்ரோ எடிட்டிங் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த சீரிஸ் வந்து நம்ம தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சார் டிக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வேகாஸ் ப்ரோவோட சும்மா ஒரு நார்மலோட ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடிட்டிங் சீரிஸை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மாதிரி எடிட்டிங் வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சார் டிக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சோஷியல் மீடியா லிங்க்ஸில் சில பல அப்டேட் வந்து நம்ம அடி இப்போ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் ஒரு சில அப்டேட் வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம். ஸோ அதில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் வந்து நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த எடிட்டிங் சீரிஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். நம்ம எடிட்டிங் நம்ம சேனலில் வந்து அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணட்டும், அவங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இணைத்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் டுட்டோரியல் தான். ஸோ நீங்கள் நினைக்கிறது வந்து எது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து வீடியோ வந்து லேப்டாப்பில் எடிட் பண்ணுறீங்க, இந்த சாஃப்ட்வேர் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து இன்டர்ஃபேஸ். ஸோ இது இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இதுதான் வந்து ஆப்போட டிஃபால்ட் லே அவுட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ விண்டோ இங்கே கொடுத்துருப்பாங்க ஒரு ப்ரிவியூன்னு. ஸோ இந்த ப்ரிவியூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ப்ரிவியூ காலம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் காலம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வந்து இந்த இடத்துல தான் வந்து அந்த இதெல்லாம் காட்டும். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன வீடியோ வந்து என்னென்ன இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து நான் இம்போர்ட் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் வந்து என்ன சைஸில் என்ன ரெசல்யூஷனில் வேணும்னு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபைலுக்கு போயிங்க. ஃபைலுக்கு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஷார்ட்கட் கண்ட்ரோல் பிளஸ் என், இதுதான் வந்து அதோட ஷார்ட்கட். ஸோ இது நியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு லேஅவுட் இது வந்து ஓப்பன் ஆகும், ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து என்ன குவாலிட்டி வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஹெச்டி 1080 கொடுத்துருக்கேன். ஸோ 1080 29 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குவாலிட்டி இருக்குது. ஸோ 4K 4Kலாம் இருக்குது. ஸோ 360 டிகிரி வீடியோஸ்லாம் கூட நீங்கள் இதை ஷூட் இதில் வந்து எடிட் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ வித்து நீங்கள் கொடுத்துருக்கிற குவாலிட்டியை பொறுத்து ஸோ இது மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேறு குவாலிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 720 கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மாறிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன குவாலிட்டி வேணாலும் ஸோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ எந்த குவாலிட்டி வேணாலும் நீங்கள் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அடுத்தது சொல்ல மறந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டர்டு ஃபைல்ஸ் ஹோல்டர் அப்படின்னு பார்த்து இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு இந்த இப்போ இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு ஸோ அதை ரெண்டர் பண்ணாமல் ஸோ இது ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் நான் இப்போதைக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்னால் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோ வந்து ஒரு ப்ராஜெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த சேவ் பண்ணி வைக்கிற ப்ராஜெக்ட் வந்து ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபோல் நீங்கள் இந்த ஃபோல்டர் தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வேறு ஃபோல்டருக்கு நான் மாற்றி வைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ப்ரௌசிங் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டரில் வேணாலும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன குவாலிட்டியில் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த குவாலிட்டியில் வந்து மாறிடும். ஸோ இந்த ப்ரிவியூ அப்படின்னு இருக்கிறது ஸோ இதுதான் இந்த ப்ரிவியூ. நான் அப்படியே சொன்ன மாதிரி தான் ஸோ நீங்கள் வந்து எந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து டைம் லைனில் இம்போர்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டைம் லைனில் இருக்கிற வீடியோவோட ப்ரிவியூ தான் இங்கே வரும். ஸோ அந்த ப்ரிவியூவோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 450 × 270 பிக்சல்ஸ் அந்த இதில் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து அடுத்த வீடியோ எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே ஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆயிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து எந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு இந்த வீடியோ வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வந்து ஸ்கேன் லோட் பண்ணிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ராஜெக்ட் மீடியா நான் சொன்ன மாதிரியே ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோவாக இம்போர்ட் பண்ணுவீங்களா இருந்தாலும் ஸோ அது வந்து இந்த ப்ராஜெக்ட் காலத்தில் தான் காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கரெக்டான வீடியோவா அப்படிங்கிற நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது மாதிரி நான் மவுஸை வச்சு நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓடு பார்த்தீங்களா. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து இதிலேயே பார்த்துக்கலாம். ஸோ இல்லை நான் வந்து இதுலேயே நான் வந்து டைம் லைனில் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இப்போதைக்கு நான் அது வந்து நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ அடுத்து நான் ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ரிவியூ இந்த ப்ராஜெக்ட் காலம். ஸோ இது வந்து எனக்கு இந்த ப்ரிவியூ வந்து நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க.
ஸோ நீங்கள் வந்து இது ஒரு ரொம்ப சின்ன எடிட்டிங், அது வந்து இந்த இதில் பார்த்தவங்களுக்கு தெரியாது அப்படின்னா, ஸோ இது வந்து நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து நான் வந்து மூவ் பெருசு பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சு இது ட்ராக் பண்ணுறப்ப ஸோ வந்து பெருசாகுது, ப்ரிவியூ ப்ரிவியூ காலம் வந்து. ஸோ இதன் மூலிமா நீங்கள் வந்து உங்கள் வீடியோ வந்து பெருசு பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த டைமில் நீங்கள் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பெருசாக பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும், நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நான் வந்து இது பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு இது எப்படி இது பழைய மாதிரி நான் கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இதை மாற்றி கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த வியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு விண்டோஸ் லே அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த விண்டோஸ் லே அவுட் ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா டிஃபால்ட் லே அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல்ட் ப்ளஸ் டி இல்லைனா டி, எது கொடுத்தீங்கனாலும் ஸோ அதோட டிஃபால்ட் லே அவுட்க்கு வந்துடும். ஸோ கொடுத்ததையும் பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட் லே அவுட் வந்துருச்சு. ஸோ எந்த வீடியோவும் அழியாது. ஸோ நீங்கள் வந்து அப்படி கிளிக் பண்ண ஏதாச்சும் பிரச்சனை ஆகும் அதில் நினைக்க வேண்டாம். ஸோ எந்த வீடியோவும் அழியாது. ஸோ அடுத்தது வந்து நம்ம எங்கே அடுத்தது நம்ம எங்கே வர போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆடியோ. ஸோ அடுத்து நம்ம இதை பற்றி இந்த இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இது ஆடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து மாஸ்டர் பஸ்ஸும்பாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு இந்த இந்த வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த இந்த டைமில் நீங்கள் எத்தனை வீடியோ வந்து எடிட் பண்ணாலும், எத்தனை வீடியோ வச்சு நீங்கள் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணாலும், ஸோ அந்த வீடியோக்கு வந்து சவுண்டு இந்த வீடியோட மொத்த சவுண்டுமே நீங்கள் வந்து எங்கே இப்போ சவுண்டு அதிகமாக வைக்கணும் அப்படின்னு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அது இங்கே தான் வைக்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் சவுண்டு வைக்கிறத பொறுத்து தான் ஸோ அந்த மொத்த வீடியோட சவுண்டுமே இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் நீங்கள் ஒரு வீடியோ வந்து நீங்கள் ப்ரிவியூ பண்ணுறப்ப எப்படி வச்சுருந்தாலும், ஸோ நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணுறப்ப ஸோ இந்த இந்த சவுண்டு நீங்கள் இந்த சவுண்டோட இன்க்ரீஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ரெண்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோவோட ஆடியோ குவாலிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யோசிப்பீங்க எங்கே பிரச்சனையாச்சு அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிரச்சனையாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து சவுண்டு கம்மி பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஓடாமல் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ இங்கே எம் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இங்கே இங்கே இது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நான் ஆடியோவே எனக்கு வேண்டாம், அந்த வீடியோ இப்போ நான் எடிட் பண்ணுற வீடியோவில் எனக்கு ஆடியோ தேவையில்லை, ஸோ நான் அது நான் தனியாக ஒரு ஆடியோ போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா, ஸோ இந்த மியூட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து மியூட்டட் அப்படின்னு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ ரெண்டர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆடியோ வராது. ஸோ ஆடியோ வந்து உங்களுக்கு வந்து வராது. ஸோ நீங்கள் ஆடியோ இல்லாமல் ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வந்து எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து அதுக்கு வந்து நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போகலாம் எஃபெக்ட்ஸ் பற்றி. ஸோ அது வந்து நான் இப்போதைக்கு சொல்கிறேன். ஸோ ஏதோ ஒரு எஃபெக்ட் நீங்கள் வந்து இந்த ஆடியோவில் இம்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு தான் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதுக்கு வருவோம். ஸோ இந்த இதில் மேலே பார்த்தீங்கன்னா சில பல இது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் நான் இதுக்குன்னு நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து வீடியோ எஃபெக்ட், வீடியோ அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எடிட்டிங் ஒரு எஃபெக்ட்ஸ் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து இந்த எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் இந்த எஃபெக்ட்ஸுங்கிற நான் சும்மா இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் அது ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு வீடியோவே தேவைப்படும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து பேசிக் டியூட்டோரியல் பார்க்குறோங்கிறனால ஸோ வந்து நான் அது மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிரிட் டாட் ஒரு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கிரிட்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த கிரிட் கொடுத்தீங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவோட சென்டர் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து தேடுவீங்க. சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸோ அது சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கிரிட்டு. ஸோ பெரும்பாலும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இருந்தாலும் இருக்குதுங்கக்கா நான் சொன்னேன். ஸோ நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சேஃப் ஏரியாஸ். இந்த சேஃப் ஏரியாஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வீடியோ வந்து நம்மக்கிட்ட நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாக்ஸ் வந்துருக்கும். ஸோ இந்த ரெண்டு பாக்ஸில் ஸோ இந்த ரெண்டாவது பாக்ஸுங்கிற இந்த ரெண்டாவது பாக்ஸுங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் அல்லது ஏதோ ஒரு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இதில் உங்கள் வீடியோ ப்ளே ஆகும்போது ஸோ இந்த இதுக்குள்ளே நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் வச்சுருந்தாலும் ஸோ அது உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். அதுக்கு தான் இந்த இது. ஸோ இதுக்கு பின்னாடி போச்சுன்னா அவங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அந்த இது அந்த உங்களுக்கு அந்த இது வந்து மிஸ் ஆகலாம். ஸோ இது நீங்கள் இது அதனால தான் சேஃப் ஏரியாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு லோகோ வைக்கிறீங்க, டெக்ஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த டெக்ஸ்ட்குள்ளே இந்த இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வரும். ஸோ இதை தாண்டி போச்சுன்னா அது வந்து சேஃப் ஏரியா விட்டு விலகிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த எடிட்டிங் வந்து அவங்களுக்கு வந்து பார்க்க முடியாமல் போகலாம். ஸோ அல்லது மிஸ் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு லோகோ வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இதுக்குள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அல்லது இந்த பாக்ஸ்க்குள்ளே வர மாதிரி வைங்க, டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் இதுக்குள்ளே வர மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு வந்து அந்த இது வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பிரிண்டராட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ஸ்க்ரீன்ஷாட். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ இருக்கிறத ஒரு இமேஜ் மட்டும் எனக்கு வேதும், இந்த இது வீடியோவே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அது வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து இமேஜை வந்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அது வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இது வந்து ஒரு இமேஜாக சேவ் ஆகும். ஸோ இந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் என்ன பேர் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பேரை கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த இமேஜ்க்கு வந்து நீங்கள் என்ன பேர் வேணுமோ அந்த பேரை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ சேவ் ஆயிரும். ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கே வந்து வந்துருச்சு. ஸோ இமேஜ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ் இங்கே வந்துருச்சு. இந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து
உங்களோட நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுற வீடியோவில் வந்து எங்கே வேணாலும் கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து நான் இங்கே வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இமேஜ் வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதோட சைஸ் வந்து நீங்கள் வந்து குறைச்சும் வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ சைஸ் வேணுமோ அது மூலயமா நீங்கள் வந்து இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ நேரம் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம், உங்கள் வீடியோ வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் பெரும்பாலும் நல்லா சொல்லியிருப்பேன், சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே நம்ம டைம் லைன் இருக்கலாம். ஸோ டைம் லைன் தான் இந்த நம்ம எடிட்டிங்லேயே ஸோ ரொம்ப முக்கியமானது. இந்த டைம் லைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம எந்த வீடியோ எடிட் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம டைம் லைன் எடிட் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு லேயர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரெண்டு லேயர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் இம்போர்ட் பண்ணுறப்ப, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து உங்களுக்கு வீடியோ லேயர். ஸோ இந்த வீடியோ லேயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஒரு வீடியோ நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரே அதில் இருக்கிற ஆடியோ இது வீடியோ இதுன்னு பிரிச்சிடும். ஸோ அதில் அது அப்படி பிரிச்சது தான். ஸோ இது வந்து ஆடியோ லேயர், இது வந்து வீடியோ லேயர், இது வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கும், ரெண்டாக பிரிச்சுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆடியோ லேயர் தனியாக வீடியோ லேயர் தனியாக பிரிச்சுக்கலாம், பிரிச்சுட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது அதுக்கு தான் வந்து இது. ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் எவ்வளோ பெருசுக்கு வேணாலும் நீங்கள் வந்து இந்த லேயர் வந்து நிறைய லேயர் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் நிறைய லேயர் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதே இமேஜிவே கீழே ஒரு லேயர் கொடுக்குறேன். ஸோ அதுக்கடுத்த லேயர் கீழே கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய லேயர் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டே போகலாம். ஸோ நீங்கள் வந்து ஆடியோ லேயரும் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு அவங்க சொன்னதுக்காக சொன்னேன். ஸோ இப்போ இந்த இப்போ நான் இதை வச்சுட்டேன் இல்லையா. ஸோ இப்போ நான் ஒரு இந்த ஃபைல் எனக்கு வேணாம் அப்படின்னு வச்சிங்கன்னா அதை எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த இது மேலே நீங்கள் வந்து அந்த வீடியோ அந்த இது மேலே கிளிக் பண்ணிட்டு டெலிட் பட்டன் உங்களுக்கு இருக்கும். சார் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். ஸோ இப்போ நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா எனக்கு அந்த லேயர்ஸ் வந்து நான் தேவையில்லை. ஸோ அதனால் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நான் இப்போ இந்த இது மேலே கொண்டு வர பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி தான் நீங்கள் தள்ள வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மவுஸ் வச்சு இப்படி தள்ளிங்கன்னா மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ இப்படி தள்ளிங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வீடியோ வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ அதை எடிட் பண்ணணும், அதில் முக்கியமான டைம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து உங்கள் மவுஸில் வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க, முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நான் சொல்கிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 10 seconds கொடுத்துருக்காங்க. ஸோ நேராக 10 செகண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாகிட்டு இருக்குது. ஸோ 15 செகண்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் இது எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். இது 11th second, 12th second வந்து நீங்கள் எடிட் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த செகண்டில் இருக்கிற அந்த செகண்டில் மட்டும் நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நீங்கள் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வந்து இங்கே இங்கே இருக்குது இந்த டைம், இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வீடியோ ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12th frames வந்து நம்ம வீடியோ ஓடிட்டுருக்கு. இப்போ 12th frames வந்து நம்ம வீடியோ இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நான் இந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்படி இழுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ இழுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த வீடியோக்கு வந்து சவுண்டு வந்து சவுண்டும் கேட்கும். ஸோ அந்த அந்த டைம் லைன் வந்து வேகமாகவும் மூவ் ஆகாது. ஸோ ரொம்ப மெதுவாக மூவ் ஆகும். ஸோ அந்த டைம் லைன் வந்து மெதுவாக மூவ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக மூவ் ஆகுது. ஸோ இப்போ இப்படி மூவ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஆடியோவும் கேட்கும். ஸோ இந்த ஆடியோவும் கேட்குறனால நீங்கள் கண்டிப்பாக விரும்ப மாட்டீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து வேகமாக ப்ளே ஆகும்போது ஆடியோவும் வேகமாக ப்ளே ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கை 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 கைன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஜேலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து அவங்களோட டிஸ்கை வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீமிக்ஸ் பண்ணுறப்பெல்லாம் மூவ் பண்ணுவாங்களா, ஒரு மாதிரி மூவ் பண்ணும்போது ஒரு மாதிரி கேச்சுன்னு ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி சவுண்டு தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் அதை விரும்ப மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி நான் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக இந்த இடம் தெரியுங்கிற பட்சத்தில், ஸோ இப்படி நீங்கள் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த இந்த இதில் இந்த பிளேனாக இருக்கல இந்த காலத்தில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லை, நான் வந்து கரெக்டாக மூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ உங்கள் லேப்டாப் இருக்கு இல்லையா, உங்கள் லேப்டாப்பில் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் அது கொடுங்க. கண்ட்ரோல் ஆல்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ எந்த சவுண்டும் உங்களுக்கு கேட்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் மூவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா வேகமாக மூவ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இருக்கிற அப்டேட்டில் அப்படி மாற்றிருக்காங்க. ஸோ போன அப்டேட்டில் எதுவுமே இப்படி வந்து இல்லை. ஸோ இது மூலம் இது இது வந்து உங்களுக்கு ஒரு இதாக கொடுத்துருக்கலாங்க, நீங்கள் வந்து இதையே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒரு ரெண்டு வீடியோ இந்த வீடியோ வந்து நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த வீடியோ இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ நான் இந்த வீடியோ மேலே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த வீடியோ இப்போ இந்த வீடியோ மேலே இப்போ நான் டைம் லைன் வச்சுட்டு, ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நான் வந்து ரெண்டாக நீங்கள் வந்து ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அப்படியே சொன்ன மாதிரியே ஸோ நீங்கள் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி ஷார்ட்கட் இப்படி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஸோ இங்கே வந்து ஸ்ப்ளிட் கொடுக்கறதுக்கு பதிலாக, ஸோ இப்போ நான் சொல்கிறேன்,
ஸோ இப்போ இது மேலே நீங்கள் வந்து நீங்கள் எந்த இடத்துல கரெக்டாக பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த மேலே இந்த டைம் லைன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல பிரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷார்ட்கட் எஸ். இது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்கள் வீடியோ வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நான் தனியும் ரெண்டாக ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டாக பிரித்து தனித்தனியாக நடத்திக்கலாம். ஸோ இப்படியும் வந்து நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ பெருசாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ எனக்கு இந்த பக்கம் இருக்கிறது மட்டும் போதும், ஸோ ரைட் சைடு இருக்கிறது மட்டும் போதும், லெஃப்ட் சைடு இருக்கிறது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ ட்ரிம். ஸோ ட்ரிம் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இது மட்டும் இருக்குது. ஸோ அந்த சைடுக்கெல்லாம் மறைஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து உங்களுக்கு ரீடூ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து இப்போ நான் வந்து இது இது எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இதுவே எடுத்துக்கிறேன், இந்த வீடியோவில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எனக்கு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வேணும், ரைட் சைடில் இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ரைட் சைடு இருக்கிறது மறைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு வந்து இது மொத்தமாக மறையாது, ஸோ நீங்கள் இதை பயப்பட வேண்டாம். ஸோ நான் மாற்றி கிளிக் பண்ணி ஃபுல்லாக மறைஞ்சிருமான்ட்டு, ஸோ அப்படிலாம் மறையாது. ஸோ நீங்கள் வந்து இப்படியும் பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த இப்படியும் நீங்கள் வந்து ரைட் கிளிக் இப்படி நீங்கள் கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி, ஸோ நீங்கள் இப்படி கொடுக்குறத விட உங்களுக்கு நீங்கள் பெரும்பாலும் ஷார்ட்கட் கொடுக்க பாருங்கள். ஸோ ஷார்ட்கட்டே உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ முன்னாடியே கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது இந்த மாதிரி அடுத்து வாங்க, இன்னும் நிறைய ஃபீச்சர் இருக்குது, அந்த ஃபீச்சரை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சாரதி டெக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படி ரெண்டாவது பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ மேலே இப்படி வச்சுட்டு, ஸோ வீடியோ செலக்ட் பண்ணி இந்த வீடியோ நான் ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ நான் ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டீங்களா, இந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த இதுதான் இந்த இது வந்து ஒரு லேயர். ஸோ இந்த வீடியோ லேயர் இது வந்து இந்த ரெண்டு லேயரோட முக்கியமான பொதுவான லேயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லேயர் இந்த இதில் நீங்கள் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபுல் லேயருக்குமே இந்த இதில் நீங்கள் எந்த வீடியோவாக ஆடியோவாக இருக்க வீடியோவாக இருக்கட்டும் அதில் எல்லாமே அந்த சேஞ்சஸ் வரும். ஸோ இல்லை எனக்கு இந்த லேயரில் மட்டும் நான் ஒரு ஒரு எடிட்டிங் பண்ணணும், ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இங்கே எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எஃபெக்ட் மூலமாக இந்த எஃபெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இதுக்கான எஃபெக்ட் மட்டும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு மட்டும் எஃபெக்ட் வரும், ஸோ இதுக்கு அந்த எஃபெக்ட் இருக்காது. இதில் நீங்கள் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா, ஸோ இதில் இருக்கிற எஃபெக்ட் வந்து இதுக்கு வராது, அப்படி வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இல்லை எனக்கு இந்த ஒரு நான் இப்போ கொடுக்குற எஃபெக்ட் என்னோடய மொத்த வீடியோலையுமே வந்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதுதான் இந்த லேயருக்கு இந்த ரோலுக்கு இந்த நான் கொடுக்குற எஃபெக்ட் இந்த ரோலுக்கிற எல்லா வீடியோக்கும் வரணும்னு நினச்சிங்கன்னா, இதோ இங்கே இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் முக்கியமான லேயர். இது ஒரு ட்ரெயின் பெட்டின்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்ஜின் வச்சுக்கோங்க, எப்படி வச்சுக்கிங்களோ அதை பொறுத்து. ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து ஒரு ரெண்டு கரண்ட் கம்பி, இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். அந்த மாதிரி நீங்கள் நான் சொல்கிறேன் சும்மா ஒரு இது மாதிரி சொல்கிறேன், சரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ரீ டாட் இருக்குதுல, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்கே நீங்கள் ஆட் பண்ணுற எஃபெக்ட் ஆனது ஸோ இங்கே மொத்தமாக வரும். ஸோ அதன் மூலியமாக ஸோ நீங்கள் வந்து இங்கே ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த ரோல் இருக்கிற எல்லா வீடியோக்கும் அந்த எஃபெக்ட் ஆட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இதன் மூலியமாக நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வரது பார்த்தீங்கன்னா, அடுத்து நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க எம்னு இருக்கும் எஸ்னு இருக்கும், இதுதான் இந்த எம்எஸ்ங்கிறது. ஸோ இது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம் கிட்ட கொண்டு போனாலே அது தெரியும், ஸோ மியூட். அதுதான் அது வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த ஆடியோ வந்து எனக்கு இது வேண்டாம், இந்த ரோல் இருக்கிற ஆடியோவே எனக்கு தேவையில்லை, ஸோ நான் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஆடியோ எடுத்திருக்கேன், இந்த ஆடியோ எனக்கு தேவையில்லைங்கிற பட்சத்தில் இந்த மியூட்டை கிளிக் பண்ணி இந்த மியூட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து அந்த ஆடியோ வந்து மியூட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த இதுவுமே இல்லை, ஸோ வீடியோ வந்து ப்ளே ஆச்சு. ஸோ ப்ளே ஆச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த ஆடியோவுமே ப்ளே ஆகலை. ஸோ அந்த மியூட் எடுத்துகிட்டு இப்போ நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மியூட் எடுத்துகிட்டு நான் ப்ளே பண்ணுறப்ப அந்த ஆடியோ வந்து கேட்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மியூட்டை மியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆடியோ வந்து மியூட் ஆயிரும்.
ஸோ இன்னொரு இது வந்து இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சிலர் வந்து இந்த எக்கச்சக்கமான லேயர்ஸ் வந்து எடிட் பண்ணுவாங்க. ஒரு மூவியாக இருக்கிறப்ப ஸோ அதோட எக்கச்சக்கமான லேயர் வந்து இதில் நிறைய லேயர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லேயர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு, ஸோ ஒவ்வொரு லேயரை நீங்கள் மியூட் பண்ணி எல்லா லேயர் கரெக்டாக கேட்குதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் வந்து நான் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த இமேஜ் வந்து இங்கே இப்போ இந்த இமேஜ் இருக்குன்னா, ஸோ இந்த இமேஜ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜ் இந்த காலத்துலலாம் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த இமேஜ் மேலே நான் இது வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இமேஜ் வந்து எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குது வேண்டாம், எனக்கு ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் மட்டும் போதுன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமாட்டு இருக்கும். ஸோ அது மேலே நீங்கள் மவுஸ் கொண்டு வச்சதுமே ஈவெண்ட் பேன் அண்ட் கிராப் அப்படின்னு இருக்கும். ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணுறதுக்கு தான். ஸோ அது மேலே நீங்கள் கொண்டே வச்சிங்க அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு புதுசாக உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேப் வந்து நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ சிறுசாக வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா F1 ஒரு இருக்கும். ஸோ இதுதான் இது இந்த கட்டத்துக்குள்ளே தான் உங்களுக்கு உங்கள் வீடியோ இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இது நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து சிறுஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு நான் வந்து பெருசு பண்ணுறது ஏன். ஸோ பெருசு பண்ண பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து அந்த வீடியோ சிறுசாகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கரெக்டாக ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஒரு இடத்துல வச்சு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ வந்து ஒரு இடத்துல வச்சு எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து இந்த இமேஜை வந்து நான் வந்து ஸ்மால் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது கூடவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இன்னொரு இமேஜும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இமேஜ் வந்து இப்படி ஸ்லோ பண்ணி இங்கே வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதுக்குன்னே வந்து நம்ம தனி ஒரு வீடியோ போடுறோம். ஸோ அது அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ ஏன்னா வந்து இதுவே ஒரு பெரிய டாபிக் பேனல் கிராப்புங்கிறதே. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் அந்த சாதத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதை நான் வந்து அதுக்குனே ஒரு தனியாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த சீன் வேண்டாம் அப்படின்னு இப்போ நான் வந்து ஒரு சீனை வந்து நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து அதோடய இடம் வந்து நீங்கள் வந்து காலியாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய லேயர் வச்சுருப்பீங்க. ஸோ இதுக்குள்ளே ஸோ இப்போ இந்த லேயர் வந்து இங்கே இது கூட வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த லேயர் வந்து நான் இது கூட வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லேயர் மட்டும்தான் நகருது. ஸோ இந்த எந்த லேயரும் நகராது உங்களுக்கு நார்மலாக இருக்கிறப்ப. ஸோ இப்போ நான் ஒவ்வொரு லேயராக இப்படி நகர்த்திட்டே வரணும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க லேயர்லாம் அப்படியே ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நகர்த்திட்டு வரணும். ஸோ இல்லை, இப்போ எனக்கு இந்த லேயரே ஒட்டு மொத்தமாக நான் நகர்த்தினா பின்னாடி இருக்கிற லேயரும் சேமாக நகரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் ஆட்டோ ரிப்பிள் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டீங்க, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இந்த லேயர் இந்த ரோல் இருக்கிற எல்லாமே சேமாக மூவ் ஆகும். ஸோ எங்கேயும் எந்த டைம் லைனுக்கும் முன்னாடியும் வராது, பின்னாடியும் போகாது. அந்த இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் கரெக்டாக மூவ் ஆகும், நீங்கள் எவ்வளோ தூரம் மூவ் பண்ணுறீங்களோ. ஸோ இதன் மூலியமாக நீங்கள் வந்து எங்கெங்கே ஒவ்வொரு காலுக்கு நீங்கள் வந்து இப்படி மூவ் பண்ணிட்டே வரும்போது, ஸோ நீங்கள் வந்து அந்த சீனுக்கான அந்த சீனை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். ஒவ்வொரு சீனை வந்து அந்த இடத்துல நடக்க வேண்டிய சீனை வந்து மிஸ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்படி நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ எல்லாமே கரெக்டாக மூவ் ஆகும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரில் இருக்கும். ஸோ இது கொடுத்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு வந்துருச்சு ஒப்பாசிட்டின்னு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து நீங்கள் வந்து கீழே இழுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ வந்து அந்த வீடியோ வந்து அது மறைஞ்சிரும். ஸோ அது ஒப்பாசிட்டி. ஸோ இது வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ லேசர் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இது வந்து யூஸ் ஆகும். ஸோ ஆடியோ சவுண்டு குறைக்கிறக்கும் நீங்கள் வந்து இது வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் பிடிச்சி கீழே இழுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் ஆடியோ சவுண்டு வந்து எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ இவ்வளவு தான் அந்த சவுண்டுக்கு தான் ஆடியோ சவுண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா காட்டும் அது மேலே வச்சது இமேஜ் -18.4 அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஆடியோ கேட்கும். ஸோ அது நீங்கள் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த இங்கே கீழே இருக்கும்போதே இங்கே நாய்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நாய்ஸ் எதுவுமே இல்லை பார்த்தீங்களா, ஒரே பிளைனாக ஒரே ஒரு கோடு மட்டும் இருக்குது. ஸோ இதே நான் மேலே மூவ் பண்ணுறேனே இப்போ பாருங்க அது நாய்ஸ் வந்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி மூலிமா ஆடியோ சவுண்டு அதிகம் பண்ணுறதும் கம்மி பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நார்மலாக கம்மி பண்ணுறதுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக இந்த ரோவுக்கே எனக்கு ஆடியோ கம்மி பண்ணுங்கன்னா, நம்ம மெயின் இதுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து சவுண்ட் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் இருக்கிற சவுண்டு வந்து கம்மியாகும். ஸோ அடுத்து நம்ம கீழே வரலாம். ஸோ இது வந்து தான் இது ஒரு முக்கியமான இது. ஸோ நான் வந்து இதில் ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு இது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆப்ஷன். இந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன், டப்பிங் பண்ணுவீங்க. ஒவ்வொருத்தங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து டப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா, டப்பிங் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நீங்கள் ரெக்கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+R, இதுதான் அதோட ஷார்ட்கட். ஸோ இந்த இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆடியோவை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் சொல்ல தேவை இது வந்து நான் சொல்லதே தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகிறது தான்.
ஸோ இந்த இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோ இது இது இப்போ நீங்கள் இது கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே இருக்க இது வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீடியோ வந்து ஆரம்பத்துலேருந்து ப்ளே பண்ணுறதுக்கு. இது நான் கிளிக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஆரம்பத்துலேருந்து ப்ளே ஆகுது. ஸோ அதுக்கு தான் இது. ஸோ அடுத்தது இது வந்தீங்கன்னா ப்ளே பட்டனு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுற பட்டனு, இது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுற பட்டனு. ஸோ இதுதான் அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ரேம்ஸ் அடுத்தடுத்த இதுக்கு மூவ் பண்ணுறது. ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஃப்ரேம் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னத்த ஃப்ரேம் போகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த ஃப்ரேம் வரும். ஸோ இது ஃப்ரேம் பை ஃப்ரேமாக மூவ் பண்ணணும் அப்படின்னு மூவ் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படிங்க அதுக்கிறதுக்கு வந்து, ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீ ஃப்ரேம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீ ஃப்ரேம்ஸை பற்றி தனி ஒரு வீடியோ வந்து நம்ம சாரதி தமிழ் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த டுட்டோரியல் வந்து நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ அடுத்தது இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நார்மல் எடிட்டிங் டூல். இது வந்து நீங்கள் நார்மல் எடிட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற டூல் தான் நார்மல் எடிட்டிங் டூல். ஸோ அடுத்தது இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு தேவையில்லை. ஸோ இதை பற்றி மிச்சம் இருக்கிற டூல்ஸை பற்றிலாம் நான் பின்னாடி பார்க்கலாம். ஸோ இது நான் முதல்லே சொன்ன மாதிரி, ஸோ ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து ஒட்டாக வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இதுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது வேறு ஏதாச்சும் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ராஜெக்ட் மீடியா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்சர் வீடியோ கொடுத்தீங்கன்னா, ஸோ வீடியோ வந்து நீங்கள் வந்து லேப்டாப்பில் வந்து வீடியோ நான் வந்து தனியாக எடுக்க தேவையில்லை. ஸோ இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கே வந்து உங்கள் வெப் கேமரா லேப்டாப்பில் இருக்கிற வெப் கேமரா வந்து ஆன் ஆகி ஸோ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இதன் மூலியமாகவே வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக வந்து வீடியோ ஷூட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா வீடியோ ஆடியோ ஒரு இடத்துல ஷூட்டாக கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷனும் இருக்குது. இதன் மூலியமாக நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் இதிலேயே பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடியோவும் நீங்கள் வந்து இதிலே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ப்ரிவ்யூ, இந்த ப்ரிவ்யூ நீங்கள் இந்த வீடியோ இது இந்த வீடியோக்கு இருக்கு வச்சிருக்கி கிளிக் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த வீடியோட ப்ரிவ்யூ வந்து இது மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து அதன் மூலிமா கிளிக் பண்ணி, ஸோ நீங்கள் வந்து எந்த ப்ரிவ்யூ வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ப்ரிவ்யூவாக உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூவாக வந்து ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் அந்த வீடியோலாம் ஃபுல்லாக எடிட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஒரு ப்ராஜெக்டாக எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்னாப் ஷாட்டுக்கு சொன்னேன் இல்லையா ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு, ஸோ அதே மாதிரி சிம்பிள் இங்கே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்டாக சேவ் பண்ணுறதுக்கு அதோடய ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+S. இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராஜெக்டாக சேவாக இருக்கு கேட்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபைல் நேம் என்ன பேர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எது வேணால் நீங்கள் வந்து எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஏதோ ஒன்று சும்மா டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ சேவ் ஆயிடுச்சு. ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் வெளியே வந்துடுங்க. ஸோ நீங்கள் வெளியே வந்துட்டு, ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டரில் போய் அந்த இது சேவ் ஆகிற மாதிரி வச்சுருந்தீங்களோ ஸோ அந்த ஃபோல்டருக்கு போங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து வேகாஸ் ப்ரோ வீடியோஸ்னே தனி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ வேகாஸ் ப்ரோ வீடியோஸ் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இங்கே நான் டைப் பண்ணது இங்கே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஸோ உங்களுக்கு டைப் பண்ணுறது, ஸோ இதை நீங்கள் வந்து ஓப்பன் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து எடிட் பண்ணி அதை ப்ராஜெக்டாக சேவ் பண்ணியிருந்தீங்களோ ஸோ அது அப்படியே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ டக்குன்னு லோட் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் ஓப்பன் பண்ண ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஓப்பன் வந்து ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்காமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எடிட் பண்ணி அப்படியே வச்சு ப்ராஜெக்டாக சேவ் பண்ணிங்களோ ஸோ அப்படியே உங்களுக்கு ஃபுல் ப்ராஜெக்டாக அப்படியே வந்துடும். ஸோ எதுவும் டெலிட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து சேவ் பண்ணுறக்கு இந்த ப்ராஜெக்டை வந்து சேவ் பண்ணுறப்ப நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா. ஸோ இப்போ நான் ஒரு மறுபடியும் ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ நான் இங்கே ஒரு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிட்டு, ஸோ இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா சேவ் ஆயிரும். ஸோ அது நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் திருப்பி திருப்பி அதை சேவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதோட நீங்கள் எது மாற்றிருக்கீங்களோ அது மட்டும் அங்கே சேவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஓரளவு சேவ்ங்கிற பட்டன் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணால் போதும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த இது சே நான் ப்ராஜெக்டை சேவ் பண்ண விரும்பல, எனக்கு நேரடியாக நான் டேரெக்டாக வீடியோவே ரெண்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வச்சிங்கனாவே பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரெண்டர் ஆஸ்ங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து அதை கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபார்மெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மெட்னே இருக்கும், உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபார்மெட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன ஃபார்மெட் வேணுமோ இங்கே வந்து சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஃபார்மெட், நீங்கள் வந்து மேஜிக் நான் வந்து இந்த இதில் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபார்மெட் இருக்குது. ஸோ ஹச்டி 1080p 4K 2K எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த நான் 1080p கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இங்கே கீழே வாங்க, நீங்கள் என்ன என்ன ரெசல்யூஷன் வேணுமோ கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது மூணு வந்து உங்களுக்கு ரொம்ப, இது ரெண்டு உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஃபோல்டர், நீங்கள் எந்த நீங்கள் ரெண்டர் பண்ண வீடியோ எந்த ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகணும் அப்படின்னு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இங்கே. ஸோ இப்போ நீங்கள் ப்ரௌஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து எந்த வீடியோ எந்த ஃபோல்டர் உங்கள் எந்த ஃபோல்டரில் உங்கள் வீடியோ ரெண்டரான வீடியோ இருக்கணுங்கிறது வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கேன்சல் கொடுத்துறேன், ஏன்னா எனக்கு வந்து இந்த நான் இப்போ நான் ஒரு நான் அப்ளை சொன்ன மாதிரி வேகாஸ் ப்ரோ வீடியோஸ்னே ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறதுனால அதிலே சேவ் ஆகிற மாதிரி வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நேம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன நீங்கள் ரெண்டர் பண்ண வீடியோ எந்த பேரில் இருக்கணும் அதுக்காகத்தான். ஸோ இந்த ஃபைல் நேம் ஸோ கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண வீடியோ எத்தனை சைஸுன்னு இங்கே காமிக்கும். ஸோ உங்கள் இந்த சைடு இருக்கிறது எதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறது காட்டும். இது வந்து நீங்கள் எவ்வளோ எடிட் பண்ண வீடியோட சைஸ் காட்டும். ஸோ நீங்களாம் கொடுத்து முடிச்சுட்டு கரெக்டாக அப்படிங்க செக் பண்ணிட்டு ஸோ ரெண்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஸ்டார்ட் ஆனதையும் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெண்டராக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே ரெண்டராக இங்கே பின்னாடி ப்ளே ஆகிட்டே இருக்கும் அதோட ப்ரிவியூ. ஸோ ப்ரிவியூ ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸோ அது வந்து ரெண்டராக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப டக்குன்னு ரெண்டராகும், டக்குன்னு ரெண்டு தான் ரெண்டராகும். ஸோ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இது நீங்கள் வந்து ரெண்டரானதையும் இந்த பாக்ஸ் மட்டும் க்ளோஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே க்ளோஸுங்கிறது வந்து உங்கள் அன்டிக்கில் இருக்கும். ஸோ டிக் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டராகி முடிச்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும் தன்னை போட்டில். ஸோ இப்போ வந்து நான் ரெண்டர் படுது தேவையில்லைங்கிறனால நான் வந்து கேன்சல் கொடுத்துக்கிறேன். கேன்சல் கொடுத்தனால ரெண்டர் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த எடிட்டிங் டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இன்டர்வியூ நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சேவ் பண்ணாமல் வேண்டாமான்னு கேட்குது. ஸோ எனக்கு தேவையில்லை, நான் அதனால் நான் நோ கொடுத்துக்கிறேன். ஸோ நோ நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ளை சொன்ன மாதிரி ப்ராஜெக்டே சேவ் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை ப்ராஜெக்ட் சேவ் பண்ணனால ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஸோ அதே தான். ஸோ கிளிக் பண்ணாட்டியும் அதே தான். ஸோ நோ கொடுத்துட்டா நான் வெளியே வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கும். ஸோ இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஸோ எனக்கும் ரொம்ப இந்த வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளீஸ் என்னோட சோசியல் மீடியா லிங்க்ஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க, என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோட எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பல எடிட்டிங் டுட்டோரியல் நம்ம சேனலில் வரப்போகுது. நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூடியூப் டுட்டோரியல் வந்து நம்ம வர வெள்ளிக்கிழமை யூடியூப் டுட்டோரியல்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ அதில் வந்து ஒரு சேனல் எப்படி மேக் பண்ணுறதுலேருந்து கூகுள் ஆட்சன்ஸில் நம்ம எப்படி மணி ஏர்னிங் பண்ணுற வரைக்கும் ஸோ எல்லாமே நம்ம ஒரு வீடியோவாக போட போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சாதி டெக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பல வீடியோஸ் மொபைல் பற்றியும், மொபைலாக இருக்கட்டும், ஒரு ஜியோஃபோனாக இருக்கட்டும், சிறந்த வெப்சைட்ஸ், சிறந்த ஆப்ஸ், சிறந்த கேம்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நிறையா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மறக்காமல் சோசியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் வந்து நம்ம நான் அப்ளை சொன்ன மாதிரி தான் நீங்கள் நினைக்கா நீங்கள் பார்க்காத நீங்கள் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாம் வந்து சேனலில் பார்க்க முடியாத இன்ஃபர்மேஷன்ஸ் இது நாங்கள் இதில் அந்த இதில் சொன்னோம்னா எங்களுக்கு வந்து காப்பிரைட் கிடைக்கும், காப்பிரைட் கிளைம் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது நாங்கள் வந்து எங்களோட சோசியல் மீடியாவில் தான் நாங்கள் வந்து இப்போ அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சோசியல் மீடியாவில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த அப்டேட்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பல வீடியோவுக்கு சாரதி டெக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.